September we met I could tell by your smile You hadn't been with a good girl like me in a while நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏசிய நரவனா அது ஸ்விம்மிங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் தெரியும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி அரவோனா அல்லது கார்னிவர் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து லைவ் ஃபீடர் ஃபிஷ் நம்ம கொடுக்கும்போது ஃபீடர் ஃபிஷ்ஷை வந்து மொத்தமாக டேங்கில் கொட்டக்கூடாது அதை வந்து செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் வச்சுட்டு மீன் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷஸ் வந்து இந்த டேங்க்கில் வந்து நிறையவே இருக்குது இந்த அரோனாக்கு இப்போ வந்திருக்கிறது வந்து ஸ்விம் பிளேடர் ப்ராப்ளம் இந்த சிம்ப் பிளேடர் ப்ராப்ளம் இருக்கும்போது அரவோனா வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஸ்விம் பண்ணுறது உங்களுக்கு க்ளியராக தெரியும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஃபில்டரோட ஃபோர்ஸும் வந்து அந்த அரவணாவை வந்து தள்ளிவிடுது இப்போ பார்க்குறது இன்னொரு வந்து அரவணா ஏதாவது சில்வர் அரவணா இந்த சில்வர் அரவணா டேங்க்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க் மாதிரி சுற்றிகிட்டு இருக்கு இந்த மாதிரி இது ஃபோ கே இந்த கோல்டு ஃபிஷஸ் எல்லாமே வந்து அரவணாவோட ஃபீடிங்காக போட்டது தான் அரோனாவுக்கு எப்போதுமே ஃபீடர் ஃபிஷ்ஷை வந்து கொடுக்கும்போது அதை செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷஸை வந்து கண்டிஷன் பண்ணிவிட்டு ஆங்கர் வாங்கும் லைசஸ் இல்லாமல் இருக்க மாதிரி கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த அரோனாவுக்கு ஃபீடிங்காக கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீடர் ஃபிஷ்ஷஸ் கொடுக்கும்போது அரோனாவுக்கு ட்ரூப்பிங் ஐ அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் வரும் அதாவது கண் வந்து கீழே தூங்கி போயிடும் இப்போ இந்த அரோணாவுக்கு வந்து வந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா இந்த அரவணா சாப்பிடலை டேங்க்கு கீழேயே உட்காந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளியராகவே தெரியும் அந்த அரவணா வந்து கீழே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டே இருக்குது இந்த மாதிரி கேஸஸ்க்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் டாக்டர் பேராகியூஸ் செஸ்டடைசர் இஎன்பிஆர் எக்ஸ்கேருங்கிற மெடிசனை வந்து டோஸ் பிரகாரம் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டோஸ் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிரும் அரோணாக்கு இந்த மாதிரி டிசீஸ் வராமல் தடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ